ரிஷபராசி நேயர்களே, அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நிறையா பேர் என்னடா இவர் நகைச்சுவையாக பேசிகிட்டு இருப்பார், எப்பவும் போல் கலகலன்னு பேசிகிட்டு இருப்பார், பேசுகிறதே இல்லையே, எதனால் என்ன 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 என்னங்கிற யோசனைகள் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் உங்களுக்கு தான் தெரியும், உங்களுடைய கடன் சம்பந்தமான பிரச்சனை, கமிட்மெண்ட் சம்பந்தமான விஷயம், இந்த மாதத்தில் என்னென்ன யார் யார் கொடுக்க வேண்டியமோ அதை பற்றி சிந்தனை, தொழில் பற்றிய சிந்தனை, வேலை பற்றிய சிந்தனை, தாய் தந்தையர் மனைவி குழந்தைகள் எதிர்காலம் போன்ற பல்வேறு சிந்தனைகள் மனசில் ஓடின்னு இருக்கும். அதனால் மற்ற வாட்ட பேசுகிறதுக்கு உண்டான எண்ணங்களே சில நேரங்களில் தோணாது. சில விஷயங்கள்னால் யோசித்து அமைதியாக முடிவெடுக்கும் பொழுது, தனக்கான நேரத்தை ஒதுக்கும் பொழுது அதுக்கு உண்டான விடை கிடைக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அமைதியாக யோசித்து அதற்குண்டான விடைகள்லாம் எடுத்து அதற்கு தகுந்தாம்போல் உங்களுடைய திட்டவட்டங்களில் யோசிப்பில் நிச்சயம் வெற்றி பெறும். வீடு கட்டின்னு இருக்கிறவங்க ரொம்ப பணத்தை நம்ம நிறையா போட்டுவிட்டோம், அதிகமாக செலவு பண்ணிட்டோமோங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் தோணும் கிடையாது. சாதாரணமாக இந்த அஷ்டம சனியில் யதார்த்தமாக தோணக்கூடிய விஷயந்தான் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1. நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு.